பக்தி. ஒரு அன்பர் எனக்கு ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருந்தார், இன்னைக்கு மறுபடியும் நினைவுபடுத்தினார், குருஜி அவர்களுக்கு வணக்கம். கடவுள் மறந்து வாழும் மற்ற ஜீவராசிகளைப் போல் மனித குலம் வாழ முடியாதா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அநேகம் பேர் இப்ப அப்படித்தானே இருக்காங்க. மிருகங்களைப் போல் கடவுளை மறந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாழ முடியாதா? வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. அந்த வயிற்றுச்சல் தான் இப்ப நான் உபன்யாசம் பண்றேன். கடவுளை மறந்து மிருகங்கள் எப்படி? மிருகங்களுக்கு கடவுள் தெரியாது, அதற்கு அறிவு இல்லை, பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லை. அதுபோல நம்மால வாழ முடியாதான்னு ஒரு கேள்வி. முடியும், முடியாதுன்றது ஒன்று கிடையாது, முடியும். அப்புறம் அதுக்கும் நமக்கும் என்னையா வித்தியாசம்? ஒரு அலுவலகத்துல ஆபீஸ்ல குமாஸ்தா உத்தியோகம் கொடுத்தா, அதுக்கப்புறம் அந்த குமாஸ்தா உத்தியோகத்தில் இவன் நல்லா வேலை செஞ்ச உடனே ப்ரமோஷன் கிடைச்சி ஹெட்லார்க் உத்தியோகம் கிடைச்சது. ஹெட்லார்க்கில் இருந்து டிபார்ட்மெண்ட் சூப்பரிண்டென்டாக ப்ரமோஷன் ஆச்சு. அதிலிருந்து மெல்ல மெல்ல இவன் அந்த செக்ஷனுக்கு மேனேஜரா ஆனா. மேனேஜரா ஆன பிற்பாடு ஒருத்தன் மறுபடியும் நான் குமாஸ்தாவாகவே இருக்க விரும்புறேன்னா அவன் புத்திசாலியா. ஆக புல்லாய் பூண்டாய் புழுவாய் மிருகமாய் பறவையாய் இப்படி பல ஜென்மாக்கள் எடுத்து அந்த இறைவனுடைய கருணையினாலே கிடைத்தற்கரிய மானிட ஜென்மா கிடைத்திருக்கிறது. இதுதான் உயர்ந்த ப்ரமோஷன். மறுபடியும் மிருகம் போல இருக்கணும்னு ஒருவன் விரும்பினானால் பழைய வாசனை அவனை விடலேன்னு அர்த்தம். ஆக ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கிற போது அதை வேண்டான்னு ஒருத்தன் ஒதுக்குவானா? இந்த மனித பிறவியில தான் ஆறாவது அறிவை இறைவன் நமக்கு உறுதுணையாக கொடுக்கிறார். மீண்டும் இந்த உலகத்தில் பிறவாது இருக்க வழி தேடிக்கொள்ள அதற்கு முக்கியம் பக்தி. பக்திக்குத்தான் முதல் ஸ்தானம். இந்த ஊர்ல எப்படியோ எனக்கு தெரியாது, திருவிழா காலத்தில் நான் இங்கே இருந்து பார்க்கலை. தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக வைணவ ஆலயங்களிலே திருவிழா நடக்கும். நல்ல வைகுண்ட ஏகாதசியோ அல்லது கோகுலாஷ்டமியோ அன்று எம்பெருமானை நன்றாக அலங்காரம் செய்து கருட வாகனத்திலேயோ அல்லது பல்லக்கிலேயோ ஏற்றி திருவீதி உலா வருவது வழக்கம். அப்படி வருகிற பொழுது முன்னால சுவாமிக்கு முன்னால ஒரு 10-12 அந்தணர்கள் நல்ல நாமம் துவாதச திருமண் 12 நாமங்களை உடம்பு பூரா போட்டுக்கிண்டு ஒருவரோடு ஒருவர் கையை கோத்துக்கிண்டு பாசுரங்களை சொல்லிக் கொண்டு செல்வார்கள். மலை போல் வேணி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா மலரேரே ஆயரம் கொழுந்தேயனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகவாழும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமாநகருள்ளானே என்று பலவிதமான பாசுரங்களை சொல்லிக் கொண்டு செல்வார்கள் தமிழிலே. அவர்கள் முன்னால செல்ல அவர்களுக்கு பின்னால சுவாமிய வாகனத்தில் சுமந்து செல்லுவார்கள். சுவாமிக்கு பின்னால இன்னும் ஒரு 10-15 அந்தணர்கள் வேதங்கள் வடமொழியில சமஸ்கிருதத்தில் வேதங்களை சொல்லிக் கொண்டு போவார்கள். இது இன்றும் தமிழகத்திலே வைணவ ஆலயங்களிலே குறிப்பாக நடைபெற்று வருகிறது. இது வெகு நாளா நடைபெற்று வருகிறது. காரணம் என்ன? ஒருத்தன் சொன்னா நான் சொல்லட்டுமா மகனேன்னா என்னன்னா, முன்னால போற ஐயருங்கள்லாம் எந்த மொழியில பாட்டு பாடுறாங்க? தமிழில். அதுக்கு பின்னால யாரு போடுறாங்க? சாமி போகுது. சாமிக்கு பின்னால
இன்னும் சில ஐயருங்க வடமொழியில சமஸ்கிருதத்துல வேதம் சொல்லிட்டு போறாங்க. தம்பி இங்கதான் உண்மையா இருக்குன்னா இவன் பெரிய அறிவாளி. என்னப்பா இருக்குன்னா, அந்த காலத்திலிருந்தே தமிழுக்கு தான் முதல் ஸ்தானம். தமிழ் முன்னால போகுது, வடமொழி பின்னால வருது. இப்படித்தான் ஒரு சாரார் கூறுவது வழக்கம். அவன் திருவண்ணாமலைக்கு வந்தான், ராஜகோபுரம் பெருசா கட்டி இருந்தது. பெரிய ராஜகோபுரம் கட்டி இருக்கேன்னா மேல பார்த்தா ஏழு கலசம் வச்சிருந்தது. இப்ப இங்க ராஜகோபுரத்துல கலசம் வச்சு இல்லையா, வந்து பார்த்தான். ஆஹா, சிங்கப்பூருக்கு வந்தான், சீனிவாச பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சாச்சு. அண்ணாந்து பார்த்தான் உயர்ந்த கோபுரம். அட்டேயப்பா, ஏன் தம்பி அவ்வளோ உயரத்துல கொண்டு இந்த கலசத்தை வச்சிருக்காங்களே, மனுஷன் என்ன அவ்வளோ உயரமா, எப்படி கொண்டு கலசத்தை அங்க வச்சாங்க அப்படின்னா, இவன் அவன் தம்பி இருக்கானே சும்மா இருப்பானா, தம்பி விஷயம் தெரியாதா, இது சாதாரண விஷயம் தம்பி, முதல்ல கொண்டு கலசத்தை வச்சிடுவாங்க, அதுக்கு கீழே ஒரு கல்ல வைப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு கல்ல வைப்பாங்க, இவன் தலையில. அடுத்தவன் கேட்டான், ஏன் தம்பி முதல்ல கொண்டு கலசத்தை வைப்பாங்கன்னு சொன்னியே, அது என்ன அந்த இடத்துல கலசம் நிக்குமா? இன்னொருத்தன் வந்தான், நான் சொல்றேன் ஐடியா, இப்படித்தான் கோபுரத்தை முதல்ல படுக்க வச்சு கட்டி விட்டு, கட்டி முடிச்ச உடனே நிமித்தி வைப்பாங்க. யார இவனை? ஆக ஆண்டவன் திருவீதி உலா செல்லும் பொழுது முன்னாலே தமிழிலே பாசுரங்கள் சொல்லிக் கொண்டு செல்ல, அவர்கள் பின்னாலே இறைவனுடைய அலங்கார பல்லக்கு செல்ல, அதன் பின்னாலே வடமொழி வேதங்கள் செல்லுவதனுடைய காரணம் என்னவென்றால், தமிழ் பாசுரங்களை பாடிண்டு போறாங்களே, அந்த தமிழ் பாசுரங்களை இயற்றியவர்கள் யார்? ஆழ்வாராதிகள். அந்த ஆழ்வார்கள் பக்தர்கள், அறியார்கள். கருத்து என்ன? அடியார்கள் இறைவனை நினைந்து முன் பாடி செல்ல, அந்த அடியார்களை தேடிக்கொண்டு இறைவன் அவர்கள் பின்னால் செல்ல, இறைவனை தேடிக்கொண்டு வேதங்கள் செல்லுகின்றன என்று கருத்து. ஆக அடியார்களுக்கு முதல் ஸ்தானம். ஆகினால்தான் ராமாயணம், பாரதம், பாகவதம் போன்ற புராணங்களை படிப்பதை விட அடியார்களுடைய சரித்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நமக்கு நிறைய வழிகளும் இன்பமும் கிடைக்கிறது. காரணம், அனுபவத்தினாலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு பேரானந்தம். ஆகையினாலே இதுக்கு முக்கியம் பக்தி. இந்த பக்தியில நான்கு வகைகள் கூறுகிறார்கள். ஒன்று வாத்சல்ய பக்தி, இரண்டாவது சக்ய பக்தி, மூன்றாவது தாஸ்ய பக்தி, நான்காவது மாதுரிய பக்தி. பக்தியிலேயே இந்த நான்கு வகைகள் தான் உள்ளன. வாத்சல்ய பக்தினா எம்பெருமான ஆண்டவனே நம்ம குழந்தையாக நினைத்து போற்றுவது. அப்படி நம்மால முடியாது. குழந்தையாக நினைச்சு பக்தி பண்ணினது யாரான்னா யசோதை பிராட்டி. ஜகதோத இந்த ஜெகத்தை எல்லாம் உத்தரிக்கக்கூடிய எந்த ஒரு பரமாத்மா உண்டோ அவனை கம்பத்தில கட்டி அடிச்சு வளர்த்தினாளாம் யசோதை. என்னத்தவம் செய்தன்னை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னத்தவம் செய்தனை. உலகத்துக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் யசோதைய போய் அம்மானு கூப்பிட்டு அவ வார்த்தைக்கு பயந்துண்டு வளர்ந்தானே. எப்படி ஒரு பக்தி இருந்தா இவன் குழந்தையாக அங்க போய் விளையாடி இருப்பன். ஆகையினாலே யசோதை பிராட்டி எம்பெருமான குழந்தையாக வைத்து பக்தி செய்தாள்.
இது வாத்சல்ய பாவம். அடுத்தது சக்கிய பாவம், சிநேகிதனாக நண்பனாக இறைவனை வைத்துக் கொண்டு பணிவது. அது எப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணனை ஒரு நாளாவது பரந்தாமா பரமாத்மான இவன் ஜென்மத்தில் கூப்பிட்டதே கிடையாது. இவன் அண்ணன் தர்மன், இவன் அண்ணன் பீமன், இவன் தம்பிகள் நகுல சகாதேவர்கள் கிருஷ்ணன் வர்ற போதே எழுந்து நிற்பார்களாம். மகான்களும் பெரியவர்களும் துறவிகளும் வரபொழுது எழுந்து நின்று மரியாதையோடு வரவேற்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றன. எம்பெருமான் வர்றபொழுது அத்தனை பேர் எழுந்து நிற்பா, அர்ஜுனன் மட்டும் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான். பகவானுக்கு தெரியும் இவனுடைய பக்தி அந்த முறையில் இருக்கிறது. ஆக சக்கிய பாவம், சிநேகிதனாக இருந்து, ஜஸ்ட் as a friend, ஒரு சிநேகிதனாக இருந்து எம்பெருமானை வணங்குவது. அடுத்தது தாசிய பாவம், அதாவது பரந்தாமா நீ பெரியவன் நான் சின்னவன், நீ பரமாத்மா நான் ஜீவாத்மா, நீ எல்லாம் உள்ளவன் நான் ஒன்றுமில்லாதவன், நீ எல்லாம் தெரிந்தவன் நான் ஒன்றும் அறியாதவன், நீ பரமாத்மா நான் பக்தன், நீ எஜமானன் நான் அடிமை என்று தாஸ்யன் தாசனாக செல்லுவது, அது ஒரு பக்தி. அடுத்தது மாதுர்யம், நாயகா நாயகி பாவம். பக்தியிலேயே ரொம்ப சிறப்பு உடையது இந்த கடைசியில் உள்ளதுதான். எம்பெருமானே ஆண்டவனை நாயகனாகவும் அவனுடைய நாயகியாகவும் நம்மை வைத்துக் கொண்டு ஆராதிப்பதுதான் உத்தமம். ஏண்டான், முதல்ல குழந்தை பாவத்தில் ஆண்டவனை வணங்குவோம். குழந்தை பாவத்தில் ஆண்டவனை குழந்தையா வச்சு நாம பக்தி பண்ணுவோமானா, ஒரு குழந்தை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொன்ன வார்த்தை கொஞ்ச நாள் தான் கேட்கும், அப்புறம் கேட்காது. 10-12 வயசோட சரி, தென் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொன்னோம். 13 ஆச்சுன்னா, ஆக குழந்தையா வணங்கினாலும் நமக்கு சரி வர புரியாது. சிநேகிதனா இருந்தா எந்த நேரத்திலையும் சிநேகிதன் கூடவே இருப்பானா, அவனுக்கு ஜோலி இல்லையா? ஆக சிநேகிதனா வணங்கினாலும் அது கொஞ்சம் குறைச்சல் தான். தாசிய பாவம், அதாவது தாசனாக இருப்பது. தாசனா இருக்கிற போது என்ன ஆனது, எம்பெருமான பெரியவன் ஆக்கிவிடுறோம். பெரியவன் சொன்னாலே கொஞ்சம் தள்ளிதான் நிற்போம். அவன் பெரிய மனுஷன்னா உடனே வராண்டாவில் வந்து வந்திருக்கிறவனை பார்க்க மாட்டான், அரை மணி காக்க வச்சு அப்புறம் தான் வர்ற வழக்கம். ஆக எம்பெருமான பெரியவனா வச்சு இவன் தாசனா போனா சீக்கிரத்தில் தரிசனம் கிடைப்பது கிடையாது, கஷ்டப்பட வேண்டியது. மாதுரிய பாவம், நாயக நாயகி பாவம், அந்த எம்பெருமானுக்கே நாம் மனைவியாக ஆகிவிடுவது. குருஜி, பெண்களுக்கு முடியும், புருஷர்களுக்கு எவன் சொன்னா நாமெல்லாம் ஆம்பளைங்க? அப்பனான நாமெல்லாம் ஆம்பளையே இல்லை. ஆண்டவன் ஒருவன் தான் ஆண் பிள்ளை, நாம் அனைவருமே பெண் பிள்ளைகள். இதனுடைய ரகசியம், நம்ம ஆத்மாவுக்கு ஜீவாத்மா என்று பெயர். ஜீவா என்கிற சப்தம் இலக்கணத்தில் ஸ்திரீலிங்கம், அதாவது பெண்பால். ஜீவா என்கிற சப்தமே பெண்பால், நாமெல்லாம் பெண்கள். ஏதோ ராமசாமி குப்புசாமி கிருஷ்ணமூர்த்தியின் வேட்டியும் பேண்டும் போட்டிருக்குமே தவிர, உள்ளே ஆராய்ந்து பார்த்தால் நாம் அனைவரும் பெண்கள். அந்த நாயகன் சாட்சாத் ஆண்டவன் ஒருவன் தான் ஆண். ஆகையினால நம்மை அவனுடைய நாயகியாக ஆக்கி விடுவோமானால் அங்கே நமக்கு எல்லாம் கிடைக்கும். எப்படி, வீட்டுக்காரன் எந்த ரகசியத்தை யாருக்கிட்ட ஒன்னாலும் மறைப்பான், வீட்டுக்காரிட்ட மறைக்க மாட்டான். நல்ல ஹஸ்பண்ட சொல்றேன். சில பேர் மறைக்கிறதே தொழில், ஆனா இவ கெட்டிக்காரி, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லைங்கிறீங்க. ஏன் உங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? இங்க பாரு,
நான் அந்த கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு போனேன், அந்த விஷயம் எல்லாம் நீ கேட்காத. நான் எதுக்குங்க உங்களை கேட்கறேன்? எந்த கிருஷ்ணமூர்த்தி சொல்றீங்க நீங்க? இந்த மேல தெருவில் இல்ல கோடியில கிருஷ்ணமூர்த்தி, எம் வி கிருஷ்ணமூர்த்தி. அவன் வீட்டுக்கு போனேன், இங்க பாரு, நீ வாய பேசாத போ. இங்க பாருங்க, நான் என்னத்துக்கு உங்களை கேட்கறேன்? நீங்க எனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களை நான் கேட்டேனா? நான் கேட்டேனாங்கிறேன். எதுக்கு எம் வி கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு போனீங்க கேக்குறேன். நான் ஏதோ ரேஸுக்கு போவேன், அதுக்கு போவேன், இதுக்கு போவேன், நீ யாரு கேட்கறது? நான் சொல்ல மாட்டேன், பேசாத. ஒன்னொன்னா கறந்துடுவலாம் நாயக்கு. ஆக மனைவியினிடத்துல சொல்லாம ஒரு உத்தம புருஷன் எந்த ரகசியத்தையும் மறைக்க மாட்டான். ஆகினால் நாம் நாயக்கியாக ஆகிவிட்டால் இந்த பிறப்பு இறப்பை அறுப்பதற்கு உண்டான ரகசியத்தை நமக்கு சொல்லிவிடுவான். அப்புறம் அவனோடு என்றும் இணைந்து விடலாம். அந்த வழியில மாதுரிய பாவத்தில வந்தவர்கள் எத்தனையோ மகான்கள். மதுரையம் பதியில நடன கோபால நாயக்கி என்னும்படியான ஒரு பெரிய மகான் இருந்தார். நம்ம கண்ணுல அவர் ஆம்பளைதான். அவருடைய இயற்பெயர் ராமபத்ரன்னு பேரு. சௌராஷ்டிர மொழி பேசுகின்ற குடும்பத்தில் பிறந்தவர் ராமபத்ரன்னு பேரு. இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனார். அங்கே போய் ஆண்டாள் கோதை நாச்சியார் வில்லிபுத்தூர் பெற்றெடுத்த வெய்குழல் ரங்கனையே மணவாளனாக புரிந்து கொண்ட விஷயத்தை தெரிந்து கொண்டு அன்று முதல் இவர் தான் ஒரு புடவையை கட்டிக்கிண்டு ஆண்டவனை வணங்கி ஆண்டவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் வச்சிருந்தார். அந்த நேரத்திலே 12வது ஜீயர் சுவாமிகளாக இருந்தவர் ஸ்ரீரங்கத்தில் இவருடைய ராமபத்ரங்கிற பேரை மாற்றி இவருக்கு நடன கோபால நாயகி சுவாமிகள்னு பெண்பாலனுடைய பெயரை கொடுத்தார். அதுதான் உத்தமம். ஆண்டவரை நாயகனா வச்சு தன்னை நாயகியாக. மொன்னுபாரே தன்னை நாயகியா அழைச்சிண்டு இந்த நடன கோபால நாயகி சுவாமிகள் சௌராஷ்டிரத்துல ஆண்டவனை நினைக்கிறார். நம்மளுக்கெல்லாம் அறிவுரை சொல்றார். மொன்னுபாரே மொக்க மோஸ்கர் கோரே தோக்க மொன்னுபாரே மொக்க மோஸ்கர் கோரே தோக்க உன்னவாயிரே ஜொக்கு தின்னுறவாயிரே மொன்னுபாரே. அது மாதிரி ஏ மனமே எல்லாம் வல்ல இறைவனின் நாடு என்று பல பதியங்களை எல்லாம் பாடினார் சௌராஷ்டிர மொழியில. ஹரி 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 மெனி கவி ஆனந்தி நாச்சி மொன்னூன்னர். மொன்னூன்னா சௌராஷ்டிரத்துல மனமேன்னு அர்த்தம். நாச்சினா டான்ஸ், கவின்னு பாடுறது. அந்த ஆண்டவனை நினைச்சு நினைச்சு பாடு ஆடு என்று கூறுகிறார். அந்த அளவிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஒரு திருத்தலம். என்ன, இன்னும் ரெண்டு நாள்ல நாளைய தினம் விட்டா நாளாண்ணிக்கு மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாசம் பொறுக்குது. ஆடி மாசத்துல பூர நட்சத்திரம் வரும். அது ஆண்டாள் எம்பெருமானோடு கலந்ததாகவோ அவள் ஜனித்ததாகவோ நீங்கள் எப்படி வைத்தாலும் அந்த ஆடி பூரம் அவ்வளவு விசேஷம். அதுவும் குருஜி ஒவ்வொரு நாளும் இங்க வந்த பொழுது இந்த ஏகாதசி மண்டபம் இங்கதான் உபன்யாசம் பண்ற வழக்கம். என்னுடைய வலதுபுறத்துல கோதை நாச்சியார் அருகே தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. சாயங்காலம் இந்த பழனி சுவாமியை தூண்டி விட்டு, அன்பர் பழனி அப்பனை தூண்டி விட்டு போய் சொல்லு, எல்லாரையும் பத்தி சொல்றார் இவர். நான் பக்கத்திலேயே நின்று இருக்கேனே, என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லப்படாதா என்ன கேட்டிருக்கா. ஆகினால அவளை பற்றி இன்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம். முழுமையா ஆராயத்திற்கு நேரம் காணாது. பெரியாழ்வர் பேர்லயே பாருங்க பெரிசின்ற சப்தம் இருக்கு. ஆழ்வார்கள் 12 பேர், அதில் இவர் எல்லாரையும் பெரியவர்.
ஏன் எம்பெருமானையே மாப்பிள்ளையாக ஆக்கின்ற ஒரு பெருமை இவருக்குத்தானே சாரும், வேற யாருக்காவது சாருமா? ஆண்டவனையே தன் மாப்பிள்ளையாக ஆக்கிக் கொண்டார். சின்ன குழந்தை, சிறுபிராயத்திலேயே இந்த குழந்தைக்கு பேரு கோதை, கோதை என்று பெயர் வச்சார். இது சிறுபிராயத்திலேயே தாயாரை இழந்து விட்டது. இருந்திருந்து ஒரே பொண்ணு இவருக்கு. இந்த குழந்தையை சீரும் செல்வமாக வளர்த்தி வரார். பிரதி தினம் என்ன பண்ணுவார்? இவருக்கு ஏற்கனவே ஸ்ரீரங்கத்திலே சமாஸ்திரன் ஆனவர், ஸ்ரீரங்கத்தில் இவருக்கு பிரபத்தி ஆயிருக்கு. பிரபத்தி சமாஸ்திரனம் என்று இரண்டு விதமான தர்மங்கள் சரணாகதிக்காக வைஷ்ணவ சம்பிரதாயம். அது பாஞ்சரார்த்த சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, அல்லது வைகானச சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, அல்லது முனித்ரய சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்வயமாச்சாரிய சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, சமாசிரணமும் பிரபத்தியும் இல்லாத வைஷ்ணவம் கிடையாது. சரணாகதியே அந்த வைஷ்ணவத்தினுடைய ரகசியம். சரணாகதியாக இருப்பதுதான் வைஷ்ணவத்தினுடைய தத்துவம். அப்படி பிரபத்தியும் சமாசிரணமும் செய்து கொண்ட இவர் ரொம்ப ஆச்சாரம். அதிகாலையில் இருந்து ஸ்நானம் பண்ணுவர். தன் வயத்துல பிறந்த குழந்தை, சின்ன குழந்தை தானே, அது மேல கூட படமாட்டார். அப்படி மடியா இருப்பர். பிரதி தினமும் கோயிலுக்கு போவர். எம்பெருமான ஸ்துதிப்பர், ஸ்தோத்திரம் பண்ணுவர். திரும்பி வருவார். இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவார்? பள்ளிக்கூடத்துல உள்ள பாடங்கள்லாம் போதிக்கிறதோடு அல்லாம, பிரதி தினம் எம்பெருமான் ரங்கமன்னார் ரங்கநாதனை பத்தி தினம் சொல்லுவார். கோதே, ஸ்ரீரங்கனை தெரியுமோ? உனக்கு கஸ்தூரி ரங்கனை தெரியுமோ? உனக்கு காவேரி ரங்கனை தெரியுமோ? குழந்தை சின்னதா இருக்கிற போது தாயை எழுந்திருக்கா, இது ஆளுமா. இவர் போய் உட்காந்து பாட்டு பாடுவார். கைவீசம்மா கைவீசி கஸ்தூரி ரங்கனை பேர் சொல்லி, கைவீசம்மா கைவீசி கஸ்தூரி ரங்கன் பேரை சொல்லி, கைவீசி கைவீசி கைவீசி. நாம அப்படியா பாடுறோம்? கடைக்கு போகலாம் கைவீசி, மிட்டாய் வாங்கலாம் கைவீசி, மிட்டாய் வாங்க. குழந்தையா இருக்கிற போதே அதுக்கு நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி விடுவோமானால் அந்த குழந்தை வயசு காலத்துல வாழ்க்கையில நன்றாக பக்திமானாக விளங்கும். சின்ன குழந்தையா இருக்கிற போதே இவர் என்ன செய்கிறார்? கஸ்தூரி ரங்கன் பேரை சொல்லி கைவீசி கைவீசி. இப்படி வீசின குழந்தை என்ன பண்ணித்தான்? கஸ்தூரி ரங்கன அப்படி முன்னாலே யானை நடக்கிற மாதிரி கையை வீசிட்டு ஆடுவலாம். சின்ன குழந்தை ரங்கனை நினைச்சு சிறுபிராயத்திலேயே ரங்கன் 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 இதுக்கு சொல்லி, ரங்கனை தவிர வேறு தெய்வமே இதுக்கு நினைப்பு வல்ல. உலக நினப்பும் கிடையாது, சில சமயம் அப்பா நினப்பும் கிடையாது. சின்ன குழந்தை, இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சு. இப்ப என்ன ஆச்சு? 10-12 வயசு ஆயிடுச்சு. பண்டைய காலத்துல 7 வயசு ஆயிடுச்சுன்னா உடனே அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி விடுவா. அந்த கன்னி பருவம் இருக்கிற பொழுதே கல்யாணம் பண்ணி விடணும். இது பண்டைய கால சம்பிரதாயம். இப்போ அந்த செலவும் இல்லை, அந்த கஷ்டமும் இல்லை. நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். அதை நினைச்சாலே எனக்கு மூச்சு வாங்க.
பெரியவர்களாக பார்த்து நல்ல குலத்துல நல்ல குணவானா நல்ல பையனா பக்தி உள்ள பையனா பார்த்து தேர்ந்தெடுத்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பார்கள். பொம்மை கல்யாணம் மாதிரி நடக்கும். ஏழு பிராயத்திலேயே அதான் கன்னிகாதானம்னு பேரு. இது பெரியவராக ஆறத்துக்கு முன்னாலேயே கல்யாணம் பண்றது. அதுதான் சாஸ்திரம், சம்பந்தம், நியாயம். அப்படி கல்யாணம் பண்ண குழந்தைகளுடைய குடும்பத்தை பாருங்க, கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக தான் இருக்கு. அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாம. ஆனா இப்போ காலம் சட்டம் எவ்வளவோ இருக்கு, ஆகையினாலே அந்த பழைய வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கொண்டு போயிட்டு இருக்கு நம்மளை விட்டு. ஏழு வயசு குழந்தைக்கு இவர் கல்யாணத்துக்கு பெண்ணை எங்க புள்ளைய எங்க போய் தேடுவார்? தேடுறார் தேடுறார், கிடைக்கல. ஆனா இந்த குழந்தைக்கு அந்த நினப்பும் இல்லை. எந்த நேரமும் ரங்கன் மணந்தால் ரங்கனை மணந்து கொள்வது என்று உள்ளேயே தீர்மானம் பண்ணிடுத்து. இந்த பெண் குழந்தைகள் இருக்கு பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, அதுகள் ஒண்ணு தீர்மானம் பண்ணிடுத்துன்னா அப்புறம் அதை மாத்துறதே ரொம்ப கஷ்டம். ஆபீஸுக்கு இது சும்மா வீட்டில் படிச்சு விட்டு இருக்கே, கொஞ்சம் உத்தியோகத்துக்கு போகட்டமே, இவன் அப்ப என்ன பண்ணுவான், இதை ஒரு ஆபீஸுக்கு வேலையா அனுப்பிச்சுடுவான். போன இடத்துல எவ்வளவோ நண்பர்கள் சக ஊழியர்கள் அதெல்லாம் ஒரு பயலோட கொஞ்சம் பழக்கம் இருக்கும். ஹாய் ஹாய் ரெண்டும் ஹாயா போயிடும் சினிமாக்கு. ஒரு சினிமா ரெண்டு சினிமா அப்புறம் தெரிஞ்சு போறது தெரியாது போறது. கடைசியில ஒரு நாளைக்கு அப்பனுக்கு இந்த விஷயம் தெரியாது. இதுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ற போது அம்மா கிட்ட போகும், மம்மி மாம் ஏண்டி கண்ணு, ஏமா அப்பா எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் ஏண்டி கண்ணு, 24 வயசு ஆச்சு உனக்கு, வேற வழியில கல்யாணம் பண்ண வேணாமா? ஐ டோன்ட் லைக் இட், நீ அப்பாட்ட சொல்லிடு எனக்கு முடியாது. டார்லிங் என்ன அம்மா கிட்ட எங்கிட்ட வா, அப்பா இப்ப எனக்கு கல்யாணம் வேணாப்பா. ஏம்மா நல்லா இருக்க, நான் பாத்துக்கிற மாப்பிள்ள எப்பேற்பட்ட மாப்பிள்ள தெரியுமா, என்ஜினியர் அமெரிக்காவில், உள்ளூர் தான், ஒண்ணுக்குமே பிடிக்காதே. இவன் எதுக்காடா வெளிநாட்டில் பாக்குறான், உபத்திரவம் குறையட்டுமே, கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சுடுவோம். வெள்ள வரும், என்னம்மா என்ன விஷயம், வாட்ஸ் தி மேட்டர், கம் ஆன் கம் ஆன் டே, யூ நோ தட் தி பாய் ஹூ இஸ் வர்க்கிங் வித் மீ, வரப்போறவனை தி பாய்னு சொல்லுவோம். ஆமா அப்படி சொல்றவன பண்ணிண்டா தானே சொன்னபடி அவங்க அப்பா. You know the boy? Oh, you mean that fellow? Yeah. Now what happened to him? There. Come on. What's the matter with him? You know him, I know it. Very many times he has come to our house. Yeah, very nice boy. I know Dad, you know that he's very nice boy. You know Dad? I know, what is the matter? டேட் வருமான டேட் டேடுன்னு பேட போட்டுட்டே இருக்கும் இது. கமான் வாட்ஸ் தி மேட்டர் டேட், ஐ வில் பி ஹாப்பி இஃப் ஐ மேரி தட் ஃபெலோ, மேரி தட் ஃபெலோ. அதுக்கப்புறம் இவன் சண்டை பிடிக்கிட்டோம், அப்ப இவன் அம்மா சண்டை பிடிக்கிட்டோம், பந்துக்கள் வரட்டும், என்ன தலகுல நிக்கட்டும். அதுக்கப்புறம் இது பிடிச்ச பிடிய விடாது. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலனா நானே சொல்லிவிடுவேங்கிற அளவுக்கு வந்துடும். வேற வழி இல்லாத பண்ணி வைப்பான், இல்லைன்னா அது பண்ணிக்கும். ஆக ஒரு பெண்கள் மட்டும் என்னத்துக்காக சொல்றேன்னா, நான் சொல்றது என்னமோ பொய்ன்னு நினைக்காதீங்க. இதை நான் மட்டமாவும் சொல்லல, உயர்வாகத்தான் பேசுறேன். அதுவும் இந்து சமயத்தில் ஒரு பெண்கள்
மனசுல ஒருவனை வரிச்சு விட்டா அப்புறம் அதுகள் மாத்தலே மாத்தாது. அந்த ரத்தத்தினுடைய ஒரு தன்மை. மேலை நாட்டில் உள்ளவர்கள் அவர்கள் காதல் பண்ணிக்கிட்டும் மூணாம் மாசமே கோர்ட்டுக்கு போறதும் நாலாம் மாசமே வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டும் அது அவங்களுக்கு வழக்கமா போச்சு. ஆனா நம்முடைய சமயத்தில், ஹிந்து சமயத்தில், ஒரு பெண்ணே ஒரு புருஷனே கல்யாணம் பண்ணிக்கணும் எண்ணி விட்டா அவன் அப்பா வரட்டும் அவன் அம்மா வரட்டும் நடக்காது. அதுதான் நம்ம தர்மம். ஒரு பெண்ணு ஒரு மனசுல ஒருவனை நினைச்சு விட்டா, கணவனாக வரித்து விட்டா, ஒருவனை நினைத்து இன்னொருவனை மனம் புரிகிறது நியாயமும் இல்லை. ஆகையினால எதுக்கு நான் சொல்றேன், அப்படி ஏதாவது உங்க வீட்டில் இருந்தா விசாரிச்சு அந்த பையனுக்கே பண்ணி வச்சுடுங்க. நீங்க அது இல்லாத பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு சௌக்கியமா சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறாரா, சத்தியமா இருக்காது. கட்டினவனோடும் இருக்காது. கட்டினவனும் இது விரும்புறவன நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னா ஏற்கனவே இருக்க லவ் அது லெட்டர் போடும். கல்யாணம் பண்ணிட்டவன் அந்த லெட்டரை பிரிச்சு பார்ப்பான். அப்ப இந்த பொண்ணு கதி என்ன? கூடிய வரையில் பெண்களா உள்ள குழந்தைகளை, கல்யாணம் ஆகாத குழந்தைகளை நான் ரொம்பவும் வேண்டிக்கிறேன். அதுகள் தான் அம்பாளுடைய ரூபமா நான் பார்த்து வேண்டிக்கிறேன். கூடியவர்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் பார்க்கிறதா பார்த்துக்குங்க, நீங்களா பார்த்துக்காதீங்க. ஏன்னா பித்து வளர்த்தவாளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு குழந்தைகளுக்கு தெரியாது. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல் என்று கூறுவார்கள். கூடியவர்கள் பெரியோர்களுடைய வார்த்தைக்கு அவங்க உங்களுக்கு நல்ல பிள்ளையத்தானே பார்ப்பாங்க. அது மட்டுமில்ல, உங்க கழுத்துல எவன் தாலி கட்டணும்னு எழுதி இருக்கோ அதை ஒரு பயலாலையும் மாற்ற முடியாது. ஆக பெற்றவர்கள் பார்த்தாலும் உங்களுக்கு எவன் தாலி கட்டணுமோ அவன் தான் வருவான். அதை மாத்திரத்துக்கு அப்ப எல்லாம் தாத்துக்கு தாத்தம் வந்தான் நடக்க. இறைவனுடைய எழுத்த மாத்த முடியாது. கூடிய வரையில் ஏன் அநேகமா முழுசா பெரியவங்கள் பார்க்கிற முறையில பண்ணிக்குங்க. அப்படி ஒருவேளை உங்க குடும்பங்கள்ல ஏதோ நினைப்பயன் அதுவே பார்த்து கொடுத்து போனா போறது, அது சந்தோஷமா இருக்கட்டும், பண்ணி வச்சிடும். என்ன நம்ம குழந்தை சந்தோஷமா இருக்கணும் தானே கல்யாணமே பண்றோம், தலையில கையை வச்சுக்கிறதுக்காக பண்றோம் கல்யாணத்தை. ஆக ஜாதி பார்க்காதீங்க. அவன் பிறந்த ஜாதி, அவன் தாய்ந்த ஜாதி, அப்படி இப்படி வாண்டான். என்ன செத்து போற போது என்ன ஜாதியில செத்து போறோம்? மறுபடி பிறந்தோமே, பிறக்கிறதுக்கு முன்னால என்ன ஜாதி? பிறக்கும் முன் ஜாதி மத பேதம் இல்லை, பிறந்த பின் ஆனாலோ நீ விடவில்லை, நீ விடவில்லை. பிறக்கும் முன் ஜாதி மத பேதம் இல்லை, பிறந்த பின் ஆனாலோ நீ விடவில்லை. அனுத்தியமான இவ்வாழ்க்கையின் தொல்லை அறவே ஒழிய நீ கேள் குரு சொல்லை, போனால் போகட்டும் போட. ஆக ரங்கன் 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 சொல்லி கோதை பிராட்டியாருக்கு சாட்சாத் எம்பெருமான் ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஊர்ஜிதமாயிடுத்து திடம். அன்றையிலிருந்து இவர் ரொம்ப ஆசாசியா கோவிலுக்கு கைங்கரியங்கள்லாம் செய்கிறாள். அழகாக மாலை தொடுப்பள். இவர் என்ன பண்ணுவார்? வில்லிபுத்தூரார் அவர் வீட்டு தோட்டத்தில் ஏராளமான துளசி, செவந்தி புஷ்பம், மல்லி, இருவாட்சி, பலவிதமான வாசன புஷ்பங்களை எல்லாம் பயிராக்கிறார் எம்பெருமானுக்கு மாலை சாத்தி போடணும்னு. அவர்களையெல்லாம் பறிச்சு, கோதே அம்மா கோதே இதோ வரேன்ப்பா, இதோ பாருமா பூவெல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன், பெருமாளுக்கு மாலை கட்டி வை, நான் அதுக்குள்ள பூஜையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போகணும். சரிப்பா என்ன பண்ணுவலாம், கதவை சாத்திக்குவள், புஷ்பத்தினால மாலைய தொடுப்பள். ஆஹாஹா, கோத பிராட்டியார் மாதிரி இனிமேல் ஒரு பெயலால் அந்த மாதிரி மாலை கட்ட முடியுமா? மாலையே கட்டிக்க போறவளா செய்வள். மாலென்று சொன்னால் பெருமாள், அந்த மாலையே கட்டிக்க போறவள் மாலையை கட்டுறா.
கட்டிட்டு என்ன பண்ணுவலாம், ஒரு பளிங்கு கல் நல்லா தேய்ச்சி வச்சிருக்க, அந்த காலத்துல கண்ணாடி ஏது, அதுல போய் நின்னா நம்ம முகம் தெரியும் பல 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 பலன்னு. இப்ப சொல்றோம் த பாலிஷ்டு கிரனைட் ஸ்டோன், அது அந்த காலத்திலேயே உண்டு. நல்ல ஒரு கருப்பு கல்ல பல பல பலம் தேய்ச்சி வச்சிருக்க முகத்தை பாக்கிறதுக்கு, அந்த காலத்துல கண்ணாடி. அதுதான் என்ன பண்ணுவள், மாலையை கட்டுவள். அப்பா என்ன பண்றாரு பாப்போம், கொல்லைப்புறமாக இருப்பார் தோட்டத்து பக்கம், அந்த மாலை எடுத்துப்பலாம் தன் கழுத்துல போட்டுக்குவன், போட்டு இந்த பழுகி கல்ல போய் தன்னை அழக தானே ரசிப்பலாம். ரங்கா மாலை ரொம்ப அழகா இருக்கு என்று எப்படி சபரியானவள் ஒவ்வொரு பழத்தையும் கடிச்சு கடிச்சு அது ருச்சியான பழமா இருக்கிறத தனியா எடுத்து வச்சு ராமனுக்கு எச்ச பண்ணின பழத்தை கொடுத்தா, நம்ம கணக்கில் அது எச்சில் பழம், அது எச்சமிட்ட பழம், ராமனுக்கு அதுதான் மகாபிரசாதமாக இருந்தது. அன்போடு கொடுக்கிற போது நாயகி எச்ச பண்ணி கொடுத்தா நாயகனுக்கு ஒரு பெருமை. இது அந்த காலத்திலேயே புராணத்திலிருந்து உண்டு. ஒரு இடத்துல மாட்டின்னு கேனடா தைரியமா, ஏன் கேனடாங்கிறேன்னா இப்ப அந்த பயண காதல ஒத்தனுக்கும் விழாது. இது தைரியம், ஆனா பேர் சொல்ல மாட்டேன், என்ன அங்கதானே போகணும். ஒருதான் ஒரு வீட்டுக்கு போய் தங்கினேன், 4:45 சூரிய உதயம், சில நாட்கள்ல ராத்திரி 10 மணிக்கு அஸ்தமனம், பகற்பொழுது அதிகம் இந்த சம்மர்ல. 3:45 எழுந்து உட்காந்துட்டேன், எழுந்த உடனே ஒரு காபி சாப்பிடுறதுன்னு ஒரு வியாதி, இந்த பய படுத்துட்டே ராதாகிருஷ்ண குருஜி ஏடா எத்தனை மணிக்கு ஆபீஸ், 6 மணிக்கு சரி கொஞ்சம் காபி போட்டுமா, இந்த வரேன் குருஜி, வீடுமா பல்ல விளக்கினான் நிறுத்திக்கிட்டுண்டான், காஃபி போட்டான், 3 கப் காஃபி போட்டான். நான் கேட்டது 1 கப்பு, இந்த பைய 3 கப்பு போட்டான், ட்ரேல கொண்டு வந்தான், 1 கப்பு எடுத்துக்கிட்ட வச்சான். ஏண்டா இது 2 கப்பா இருக்கு, சாரி குருஜி, ஒன்னு எனக்கு இன்னொன்னு வெறும் சிக்னல். அவ்வளோ தைரியம் குழந்தைக்கு, சரி சரி தொலை சனியனே. அது பண்ண படுத்து தூங்குறது. பழைய காலத்தில் நம்ம சமுதாயத்தில் நம்ம சமயத்தில் எப்படின்னா, புருஷன் எழுந்திருப்பதற்கு முன் எழுந்து அவன் படுத்த பிறகு படுக்கணும்னு சட்டம். தலைகீழ இப்போ நன்னா படுத்துருக்கு, இந்த கன்றாவிய நேர பார்த்துடனும் நானும் போனேன் கூடவே. என்ன உபன்யாசத்துக்கு எனக்கு ஆப்பிட வேண்டாமா விஷயம், நானும் போனேன். இவன் பின்னால் நிற்கிறேன், இவன் பயலுக்கு தெரியல, கட்டில எட்டி பார்த்தேன் இது எங்க இருக்குன்னு, கிடைக்கல. பெரிய ரஜாய் காணும், தலகாணி உள்ளுக்குள்ள இருக்க அதான் தெரிகிறது. அப்புறம் தான் இவன் என்ன பண்ண, தாளே தாளே ஒரு சவுண்ட் கண்டுபிடிச்சு விட்டேன், இது உள்ளதான் இருக்கு. டார்லிங் காஃபி, உடனே கட்டிலுடைய போர்வையுடைய நடுவில் இருந்து ஒரு கை வெளில வந்தது. எனக்கு என்ன புரியல, வயிற்றுல இருக்கா கையி, ஒன்னா இந்த பக்கம் வரணும் இல்ல அந்த பக்கம், சென்டர்ல இருந்து வருது, அது அப்படி திரும்பி படுத்துட்டு இருக்கு. லட்சணம் கம்பர் எழுதின ராவணனுடைய தர்பாரில் அந்த அந்தப்புறத்துல பெண்கள்லாம் எப்படி படுத்துட்டு இருந்தான்னு, ஒருவேளை இதை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பார் அன்னைக்கே அவர். குறுக்க கை, உடனே கப்ப வச்சான், அது எழுந்து குடிக்கும் நினைச்சேன் இந்த சனியே, கப்பு திடீர்னு அப்சாண்டட் உள்ள போயெடுத்து போர்விக்குள்ள, சவுண்டு வேற. இந்த சவுண்டோட காப்பி குடிக்கிறவன் இந்த ஷோத்தை பண்ணி மாதிரி சில பேர் தின்பான், சோத்தை அழகா வாயில போட்டு அருவறுப்பா இருக்கும், தினம் அனுபவிச்சுட்டு இருக்கேன்.
சொல்லி தொலைக்கிறேன், அப்போவாவது திருந்தும் பாக்குறேன். என் வயிற்று வச்சு நான் இங்க மேடையில் தான் கொட்டிக்கணும். அங்க கொட்டிட்டுனா ஊருக்கு போயிடுவார், ஆறு ஆறு மணி வாசிப்பான் மாதிரி. நான் இவரை சொல்லல, சுங்கரவனை எல்லாம் சொல்றேன். சைலண்டா இருங்க, சைலண்ட். இப்படி தும்பா கரிய உறிஞ்சி தும்பாய்யா, செவிட்டுல அறையற மாதிரி கோபம் வரும். வேற வழி, அப்படியே கட்டி அடுக்கி பொறுத்துண்டு ஒரு சவுண்டு, அப்புறம் மறுபடியும் கப்பு விழுந்த. டார்லிங் ப்ளீஸ் யூ ஃபினிஷ் இட் ஃபார் மீ. பாதி கப்பு தான் குடிச்சிருக்கு அந்த சென்னியை எச்ச பண்ணி, பாக்கி பாதி கப்பு வந்த உடனே தேங்க்யூ இந்த அஷோடு குடிக்கிறது. அதுக்கப்புறம் நான் அவன் வீட்டுக்கே போகலையே, இன்னும் போகல. அவன் கூப்பிட்டு தான் இருக்கான். அவன் கூப்பிடுற போதெல்லாம் சவுண்டு காதல விழறது. நான் வல்லடா பா, நீ மட்டும் இங்க வந்து என்ன பார்த்துட்டு போ. சில சமயம் மனைவி எச்சில் பண்ணி கொடுத்தா அது புருஷனுக்கு ருசியா இருக்குமா? அதனாலதான் சைவ சமயத்திலையும் சரி, இந்து சமயத்தில வைணவ சமயத்திலையும், அதுவும் குறிப்பாக அந்தணர்கள் வீட்டு கல்யாணத்துல தான் இந்த சடங்கு உண்டு. மற்ற இடங்கள்ல எனக்கு பார்த்த நினைப்பு இல்லை. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்பதிகளுக்கு ஒரே இலைய போட்டு பரமாறுவா அன்னைக்கு மத்தியானம் பலகாரம்னு பேரு. ரெண்டு பேரும் எச்ச பண்ணி சாப்பிடணும். இதை சுத்தி நின்று எல்லாம் வேடிக்கை பாகும். எல்லாம் 60-70 தாண்டின டிக்கெட்டுகள் அத்தனையும் ஏற்கனவே இது 18 எச்ச பண்றோம். அந்த சாப்பாடுலாம் அத பார்த்து இந்த கழத்துக்கு சனியே அங்க போய் அவனை குஷிப்படுத்துவான் எச்ச சாப்பிடுறத. ஆக மனைவி எச்சல் பட்டு புருஷன் சாப்பிடுறது, புருஷனுடைய எச்சல மனைவி சாப்பிடுறதுன்னு இது ஒரு சம்பிரதாயம் பழக்கம். என்ன குட்டி ஜவலா போன சம்பிரதாயமோ எனக்கு விளங்கல, தெரியாது, அனுபவம் இல்லை. என்ன சன்னியாசி ஆக இதெல்லாம் பார்த்ததுதான். உடனே குருஜி அப்படியே சொல்றே அனுபவமானு கேட்காதீங்க, பார்த்த சகிக்க முடியாத அனுபவம். ஆக தான் அணிந்து கொள்ளுவதாம் மாலைய கொடுத்து அனுப்புவள். அந்த மாலையத்தான் ரங்கன் போட்டு ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, பெருமாளுக்கு ஒரு மாலையை எடுத்துட்டு போறார். கோதை தான் அணிந்து கொண்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, எடுத்துட்டு போறார். இந்த பெருமாள் எடுத்து கொடுக்கிற போது கையில மாட்டின்றது என்னமோ, பார்த்தால் கேசம் புரியலைவருக்கு. பெருமாளே, ஸ்ரீனிவாசா, ரங்கா, அபசாரம் பா. ஐயோ, உன் திவ்ய திருமேனிய அலங்காரம் பண்ண இந்த மாலையில மனுஷாளுடைய கேசம் இருக்கலாமா? சிச்சி சிச்சி. அங்க ஆச்சாரிய பட்டர கூப்பிட்டார், இந்த மாலை அசுத்தமா எடுத்து நான் வேற மாலை எடுத்துட்டு வரேன். திரும்பி வந்துட்டார் வீட்டுக்கு வந்தார். கொதே, இந்த மாலை அசுத்தம் ஆயிடுச்சுமா, வேற மாலை கட்டி வச்சிடும் சீக்கிரம். இப்ப கட்டுறேன்பா. ஏன்பா, இதுக்கு உள்ளூர பயம், அசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரா? தான் போட்டுண்டு போட்டு கொடுக்கறது அப்பா ஒருவேளை பார்த்துட்டாரோ என்ன, இதுக்கு பயம். இருந்தாலும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. வேற மாலை கட்டுமா, இதோ கட்டுறேன்பா. வேற மாலை கட்டினா கதவை சாத்தினா மறுபடியும் கழுத்துல போட்டுனா, ரங்கா, ஏன் அந்த மாலை நல்லா இல்லையா? நல்லா தானே இருந்தது. இந்த மாலை இது அதை விட நல்லா இருக்கு. சீக்கிரம் அப்பா எடுத்துட்டு போங்கப்பா. கொண்டு போனார், எம்பெருமான் கொடுக்க போறார். கையில மறுபடியும் மாட்டிக்கிறது கேசம். சந்தேகம் வந்தது, ஒண்ணு சொல்லல, அப்படியே திரும்பி வந்த. மாலைய வீட்டுக்கு மேல கொள்ளையில போட்டார். அடுத்த நாள் கோதைய மாலை கட்ட சொன்னார். கதவு இடுக்கு வழியா எட்டி பார்த்தார், என்ன நடக்கிறது? கோதை அழகா மாலையை தொடுத்து கழுத்துல போட்டு அலங்காரம் பார்த்தாடி, பாப்பி
சண்டாளினா கதவை உடைச்சு உள்ள ஓடினா அடி அடி அடின்னு அடிச்சு விட்டாரா? சாதாரண அடி இல்லை. அவ்வளோ ஆசையா வளர்த்தினார் இந்த குழந்தைய, இதுக்கு இவ்வளவு ரங்க நடத்துல பக்தி இருக்கு. அடி பாபி, ரங்கா ரங்கா ரங்கான தினமும் பாட்டு பாடுறியே, ரங்கா ரங்கா எங்கன்னு அவனையே நினைக்கிறியே, தினமும் பாட்டு பாடுவிழா. அதிகாலையில தெருவுல போவள், மத்த வீட்டு பெண்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாளா, ஏண்டி இன்னுமா தூங்குறேன்னு எழுப்புவலாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. அந்த எம்பெருமானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பாவை நோன்பு நூற்கிறாய். மார்கழி மாசம், அதிகாலையில் எழுந்திருப்பலாம், கோதை குளிப்பலாம், ஸ்நானம் பண்ணி ஆடைகளை எல்லாம் மாற்றி ஒடுத்தி கொண்டு அலங்காரம் பண்ணிப்பள், எல்லா பெண்களையும் போய் எழுப்புவள். எதுக்கடி எங்களை எழுப்புறேன்னு கேட்பாளாம். வாழலாம் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீரினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயலுகேள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிரந்து சீர்த்த மூளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலுறம்பவ. இந்த நாட்டில் நமக்கு நீங்காத செல்வம் இருக்கணுமானா அந்த ஓங்கி உலகளந்த உலகளந்தார் பெருமான் இருக்கானே மைத்துனன் நம்பி மதுசூதனன், அவனை தியானம் பண்ணணும், அவனை பாடணுண்டி விடிய காலம் மார்கழி மாசம் மாசானாம் மார்கசீரிஷோகம் நான் பகவான். நாராயணன் சொல்றான், மாதங்களிலே நான் மார்கழி. அப்படி ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்களே, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் கூப்பிடுறான். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்துல அதிகாலையில் எழுந்து இன்னைக்கும் தமிழகத்தில் பல கிராமங்கள்லையும் சரி நகரத்திலையும், சென்னைக்கு வந்தேன்னா மயிலாப்பூர் மாடவீதியில் அதிகாலத்தில் அதுவும் நம்ம குருஜி சம்பந்தப்பட்ட மண்டலியார் இருக்க 1000 பேர் சேருவா எல்லாரும் விடிய காலம். என்னைக்கும் பார்க்கலாம் அந்த மார்கழி மாதம் எப்படியாவது எந்த நாட்டில் இருந்தாலும் திரும்பி வந்துடுற வழக்கம்னா. அந்த தெருவில் ஆடிண்டும் பாடிண்டும் பஜனை நடக்கும். அதுவும் இந்த தடவை உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வருகிற ஜனவரி மாசம் 2 மார்கழி மாசத்துல தான் அன்னைக்கு பௌர்ணமி ஆருத்ரா பௌர்ணமி, அன்னைக்கு தான் ஆராதனை குரு பெருமானுக்கு 6வது ஆராதனை. அவருடைய சமாதியே ஷட்கோணத்துல தான் அமைக்கணும்னு குருநாதர் உத்தரவு. முருகப்பெருமான் அவரே தான், பாண்டுரங்கன் அவரே தான், அம்பாள் அவரே தான், எல்லாமே அவர் தான், ஷட்கோணத்துல தான் சமாதி. அதனால 6வது ஆராதனையா இருக்கிறதுனால அகில உலக ஆராதனையாக அதை கொண்டாடணும்னு சொல்லி அது சென்னையிலேயே நடத்தணும். என்ன அப்பதான் வரவாளுக்கு தங்கறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்க முடியும்னு ஒரு கமிட்டியை தீர்மானம் பண்ணி சமாஜத்தார் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த நேரத்தில் நீங்க கிறிஸ்துமஸ் லீவு வருது 23 கிளம்பிட்டேன்னா மெட்ராஸுக்கு நேரம் வந்துவிட்டேன்னா ஒரு 10-15 நாள் அங்கே இருக்கலாம். மார்கழி மாதம் பஜனையிலையும் கலந்துக்கலாம், ஆராதனையிலையும் கலந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த தடவை வர வருஷம் குறைஞ்சது ஒரு 100 பேராவது சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் சிங்கப்பூர் சார்பில் ஒரு 100 பேராவது ஆராதனைக்கு வந்தாதான் அடுத்தபடியாக கூப்பிட்டா குருஜி இங்கே வருவேன் எண்ணுவேன். 99 பேர் வந்தால் கூட வரமாட்டேன். அம்மா நீங்கள் மட்டும் கூப்பிட, நான் வரேன், நான் கூப்பிட்டா நீங்கள் வரப்படாதா? குருஜி இங்க பக்தாள உங்களுக்கு டிக்கெட் அனுப்பிச்சு விடுறா, வந்துடுற. எங்களுக்கு யாரு டிக்கெட் அனுப்புவா? அப்படி ஒருவேளை டிக்கெட் வாங்க முடியாத ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா எங்கிட்ட சொல்லுங்கோ. ஏதோ எங்கேயாவது நான் பஜனை கஜனை பண்ணி டிக்கெட் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க வந்தா போறேன். எனக்கு
எனும் விளையாட்டுக்கு சொல்றவன் இல்ல. ஏதோ உங்களை முகஸ்துதி பண்ண இல்ல. போன தடவை காணிக்க கொடுத்தவா கொடுக்காதவா எல்லாருக்கும் பிறந்த நாள் பிரசாதம் அனுப்புவேன்னு தொடர்ந்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஒரு தடவை சொல்லிவிட்டேன் குருஜி, அதை குருநாதர் நடத்தி வச்சுட்டு இருக்கார். நீங்க தினம் பூஜைக்கு வந்து பார்த்தா பக்கத்திலேயே கவர் வச்சிருக்கேன், கிரீட்டிங்ஸ் எழுதி பிரசாதம் போட்டு ரெடியா. அன்னன்னைக்கு நாலு நாளைக்கு முன்னாலேயே அதை எடுத்து பூஜையில வச்சு தினமும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆகியனால எல்லாரும் அவசியம் ஆராதனைக்கு வரணும். இந்த தடவை அன்னதானம் ஆயிரக்கண போன தடவை 25,000 பேர் அன்னதானம் எடுத்துட்டா. அகில உலக ரீதியில கொண்டாடுறதால இந்த தடவை எத்தனை பேர் எடுத்துமா தெரியாது. உங்களால முடிஞ்சா அதுக்கு நீங்க காணிக்க கொடுக்கலாம், அது அவசியம் இல்ல. நீங்க அவசியம் உங்க வரணும், அதுதான் முக்கியம். ஆக எல்லாரையும் எழுப்புவிடா. அப்படி உள்ள கோதைய அடி அடின்னு அடிச்சு விட்டாங்க. அடி பேகே, அடி நாயே, எம்பெருமான் ரங்கனுக்கு மாலை சூட்டி கொடுக்க, மாலை சூட்டி நீ சூட்டி கொண்டு கொடுக்கறிய அடி பாபி. ஐயோ, அபசாரம் பண்ணிட்டு அடி. ஆண்டவனுக்கு நாம பயன்படுத்தி அதை கொடுக்கலாமா? மகா பாபம். அப்புறம் ஓடினார், கணத்தடிக்கு போனார், தானே ஸ்தானம் பண்ணார், கண்ணீர் விட்டுண்டார், மறுபடியும் புஷ்பங்களை பறிச்சார். ரெண்டா என் பொண்ணை நான் தினப்படி மாலை கட்டிக்க கொடுப்பேன்டா. என் வயிற்றுல பொண்ணா பிறந்திருக்கு, யமன்னா பிறந்திருக்கு, ராட்சசின்னா பிறந்திருக்கு. உனக்கு தூய்மையான மாலையை கொடுக்கறத விட்டுட்டு தினம் தான் மாலையை போட்டுட்டு கொடுக்கறாடா. இந்த பாப்பத்துக்கு இவ்வேழைய மன்னிச்சுடு. இனிமே நானே மாலையை கட்டுறேன், நானே உனக்கு கட்டுவேன். ஐயோ, அந்த அனாச்சாரம் இனிமே அது கட்டப்படாது என்று தானே மாலையை கண்ணீர் வழிந்து கொண்டு நாராயண மந்திரத்தை ஜெபிச்சுட்டே கட்டினார். பெரிய மாலையா கட்டினார். எடுத்துட்டு ஓடினாராம். பூஜை நேரத்துக்கு போய் சேரணும் மாலை. மாலை சாஸ்திர நேரமும் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆகி, திருமஞ்சனம் ஆன உடனே திவ்ய ஆபரணங்களை எல்லாம் போட்டார். திருவாபரணங்களை எல்லாம் போட்ட பிற்பாடு சாத்துப்படி மாலையை கடாசியில்தான் சாத்தணும். முதல்ல சன்னமான இருக்கிற சரங்களை எல்லாம் மாட்டி விட்டு அந்த சாத்துப்படி மாலையை அப்படி ஜென்மா திருவாபரணங்கள்லாம் தெரியற மாதிரி. நான் சொல்றேனே நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த வைஷ்ணவ ஆலயத்துல பட்டர்கள் இருக்காளே, அவா பெருமாளுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி இனிமே யாராலையும் பண்ண முடியாது. அந்த ஜோரா அந்த பஞ்சகச்சம் வேஷ்டியே, அது ஒண்ணு ரெண்டு கிழிசல் இருந்தாலும் அதை மடிச்சு உள்புறம் தள்ளி அது ஜோரா அந்த சிரிக்கிறார் பட்டர் அங்கிருந்து. அழகா எம்பெருமானுக்கு கட்டி அந்த தழைய தழைய அந்த பஞ்சலட்சத்தை தொங்க விட்டு, அதுவும் இந்த சீனிவாச பெருமாள்ல இந்த புல்லாத பிள்ளையாண்டான ராமன் பட்டர். அடேப்பா, இங்க இருக்க மூணு பேரும் திருமூர்த்திகள் தான். அந்த எம்பெருமானுக்கு அந்த அலங்காரம் பண்ற அழகு, இந்த சனிக்கிழமை நான் ஒரு நாளைக்கு சொன்னேன், எம்பெருமான் வேணுகோபாலன் ஆக மாட்டாரோன்னுட்டேன். ஏன்னா தபோவனத்தில் வேணுகோபாலன் இருக்கார். நான் அப்படியே அசந்து போயிட்டேன். தபோவனத்தில் இந்த ஸ்ரீவித்யா வேணுகோபாலன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி சீனிவாசன் காட்சி கொடுத்தேன். நல்லா சங்க சக்கரம் நாலு கை காணவே காணும், ரெண்டு கையில புல்லாங்கல் வச்சு நிற்கிறார். அதெல்லாம் பக்தர்கள்னே இவளுக்கு பேர் வச்சா. என்ன பெருமாள் கிருஷ்ணன் இருக்கானே, அவளுக்கு வெண்ணெய் என்ன அவ்வளவு பிடிக்கும். வெண்ணையை பக்கத்தில் வச்சுட்டா போறோம், அதனால்தான் இவாளுக்கு பட்டர்னு பேர் வச்சு பக்கத்திலேயே வச்சுட்டா. பெருமாளுக்கு பக்கத்திலேயே எம்பெருமாளுக்கு அவ்வளவு பிடிக்குமா இந்த பட்டர்னா, இவாளும் அவன் ஆராதிச்சு ஆராய்ச்சி கொஞ்சம் பெட்டரா தான் இருப்பா. சிவன் கோயில போய் பாருங்க, விபூதி கொடுத்து விபூதி கொடுத்து இந்த குருக்கள்ல சன்னமா இருப்பான். இங்க பெருமாளுக்கு புளியஞ்சாதம், தெரிஞ்சாதம், லட்டு. சனிக்கிழமை இன்னைக்கு பெருமாளுக்கு வாய் ஊறுமா, பல்லு ஊறுமா, நல்ல மிளகு வட. இந்த பிரசாதத்தை என்ன சோறு போடுற தெய்வத்துக்கு ஆராதனை அவ்வளவு விசேஷம். அந்த சாத்துமொழி மாலையை சாத்துற போது ஓடினாரா, சுவாமி பெருமாள் அருகே ஒரு நிமிஷம், இதோ மாலை கொண்டுட்டேன், வாங்கோ கொண்டாங்க மாலைய. மாலையை வாங்கினார். இவருடைய சிரம கிரமத்துக்கு புரோட்சணம் பண்ணி அத காயத்ரியை சொல்லி சுத்தம் பண்ணினார். என்ன தெருவெல்லாம் கடந்து வந்திருக்கோம்.
எம்பெருமானுக்கு சாத்தினாரா, சாத்தின உடனே அருந்து கீழே விழுந்தது, மறுபடியும் கீழே விழுந்துட்டு அந்த பட்டர் மறுபடியும் எடுத்து இந்த நன்ன நார தேங்காய் நாரில் நல்ல கெட்டியான தேங்காய், கெட்டியான வாழனார், ரெண்டுத்தையும் போய் ஜட போட்டு பின்னிருக்கார், நன்னா டைட்டா முடிச்சு மறுபடியும் போட்டா மறுபடியும் அருந்து விழுது. எத்தனை தடவை போட்டாலும் மருந்து விழருதா புரியல அவருக்கு. அப்போ அங்க பட்டர் வாஷ் சொன்னார், என்ன தெரியலையே, அன்னைக்கு ராத்திரி சொப்பனமாச்சாம், கோதை கட்டி கொடுக்கிறாளே அந்த மாலையை போட்டு நான் பழக்கப்பட்டவன், எனக்கு புதுசா ஒரு மாலையை போட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு பெருமாள், கோதை அந்த மாலையில அவன் மாட்டிக்கணும், இந்த பின்னல் சொங்க விட்டுருப்பான் அழகா ஜட, பெண்கள்லாம் தலைய வாரி நன்னா எண்ணெய தடவி நன்னா வாரி பின்னி, அதுக்கு பேரு பின்னல்னு பேரு, பின்பக்கம் தான் இருக்கணும், அது முன்னல்னு சிலது குண்ணு முன்னல விட்டு விடும் விடப்படாது, பின்னல் பின்னால்தான் இருக்கணும் முன்னலாகப்படாது, அந்த நுனி வரையில் அதை நன்றாக பின்னி அந்த நுனி பாகத்தை அப்படி மேல் பக்கமா அப்படி மடிச்சு அங்க ஏதாவது ஒரு சிகப்பு ரிப்பனோ ஒரு கருப்பு ரிப்பனோ, பழைய காலத்தில் வாழனார் வைப்ப அப்படி வச்சுதான் பண்ணணும், இந்த குதிரை வால் மாதிரி அப்படியே வாரி இங்க ஒரு சேர்த்து இங்க அமிக்கி ஒரு ரப்பர் பேண்ட அப்படி மூணு விரல் அப்படி மாட்டி ஒரு உதவி இழுத்து மறுபடியும் போட்டு தொங்கும், தொங்க வேண்டியதுதான். என்ன நம்ம சம்பிரதாயம் எதுக்கு சொல்றதுன்னா, இந்த கேசத்துல காந்த சக்தி இருக்கு, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்ல, சாஸ்திரங்கள்லாம் என்னைக்குமே பொய் கிடையாது, நான் ஊதர செங்க ஊதி விடுறேன் என்னைக்காவது விடியுமோன்னு. ஏன் நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்றேன்னா, நீங்கள்லாம் என் பேர்ல எவ்வளவு அனுபவிச்சிருக்க நல்லா தெரியும், குருஜி நமக்கு நல்லதுதான் சொல்லுவர் அப்படி நிச்சயமா உங்களுக்கு தெரியும். அந்த கேசம் இருக்கு பாருங்க, அந்த கேசத்துல காந்த சக்தி இருக்கு, ஆக்கர்ஷண சக்தி, நாம சரீரத்தில் சாப்பிடுற சக்திகள் எல்லாமே கேசத்துல தான் போய் தேங்கி நிற்கும், இது சயின்ஸ். நான் சொல்றது பொய்யா, ஒரு ஷீப் எடுத்து வேகமா வாருங்க, வாரிட்டு ஒரு சின்ன நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடுங்க கீழே, அந்த ஷீப்பை நல்லா அந்த பிளாஸ்டிக் ஷீப்போ ரப்பர் ஷீப்போ வேகமா வாரிப்பிட்டு அந்த ஷீப்பை கொண்டு போய் அந்த பேப்பர் வைங்க, அந்த பேப்பர் வந்து ஷீப்பில் ஒட்டிக்கும், காந்த சக்தி இரும்புதான் இழுக்கும், இது பேப்பரையும் இழுக்கும், பேப்பரையும் இழுக்கக்கூடிய காந்த சக்தி நம்ம உடம்புல தயாரா இருக்கும். அந்த காந்த சக்தி என்ன பண்றது, இந்த கேசத்தினுடைய நுனி பாக இருக்க அதுலதான் ஜாஸ்தி இருக்கும், அந்த நுனி பூமியை நோக்கி தொங்கிட்டு இருந்தா இந்த பூமிக்கு ஒரு ஆக்கர்ஷண சக்தி உண்டு, நாம சம்பாதிக்கிற சக்தி எல்லாம் அந்த பூமியினுடைய ஆக்கர்ஷண சக்தி இழுத்து நிடும், அதனால்தான் பலவிதமான தெரியாத வியாதிகள் எல்லாம் வந்து குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள். அதான் அந்த காலத்துல கேசத்தை நன்னா மடிச்சு அப்படி மேல் பக்கம் வச்சு, அதாவது நான் கேசம் உள்ளவாளுக்கு சொல்றேன், எல்லாரையும் நான் சொல்றேன், அது வச்சு ரப்பர் பேண்ட் போடாதீங்க, அந்த ரப்பர்ல ஒரு விதமான அமிலம் இருக்கு, அது என்ன பண்ணும், நாளுக்கு நாள் அந்த கேசத்தினுடைய நீளத்தை குறைச்சி குறைச்சி அப்புறம் பின்றதுக்கு ஒரு இடமே இருக்காது, அப்புறம் ஆத்துக்கார வருவா குழந்தை வருவோம் பின்னு பின்னுவா அவ்வளவுதான். ஆக அழகாக ஜடம் இருக்குமா, அந்த மாலையை போட்டு போயலாம், கழிட்டுற போது அப்படியே கழிட்டு கண்ணில் ஒத்தி போய் இந்த நாறு கேசத்துல மாட்டினிடும், இழுப்பலாம் ஒரு கேசம் போய் ஒட்டி நடுமா, அப்படி பெருமாளுக்கு நாயகியாச்சே, ஆத்துக்காரி போட்டு போட்டுக்க மாட்டேன்னு பெருமாள் சொல்லுவனோ, பக்தி தான் அங்க முக்கியம், அந்த பக்தியிலையும் மாதுரிய பக்தி, நாயக நாயகி பாவத்தோட உள்ள பக்தி, அப்பேற்பட்ட சூடி கொடுத்த பிராட்டியாள் அவள் போட்டுண்ட மாலையத்தான் போட்டுப்பேன்னு பெருமாள் சொன்னான், கிராமத்து ஜனங்கள்லாம் போய் விழுந்தாளாம் காலில், சின்ன குழந்தை 12 வயசு காலில் விழுந்தாளாம், பிரதி தினமும் என்ன பண்ணுவா, தலையை ஒரு பக்கம் வாரிப்பள், முன்பக்கம் கொஞ்சம் வாருவலாம், அதையும் பின்னி அப்படி கொண்ட போட்டு போலாம், என்ன ஆசை இவளுக்கு, கிருஷ்ண பரமாத்மாவை
குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று அவன் பாடுற சாட்சாது சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள். வில்லிபுத்தூர்ல இருந்துட்டு இவளுக்கு பிருந்தாவனத்தினுடைய நினப்பு, தான் இருக்கிறது வில்லிபுத்தூர்ங்கிறத மறந்தா இதுதான் பிருந்தாவனம் நினைச்சுட்டா. நினைச்சுட்டு என்ன சொல்றாளாம், சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். தங்க ஆத்துக்காரரை பத்தி சொல்லணும், என்ன எங்க ஆத்துக்கார பத்தி என்னடி நினைச்ச, சிங்கமாக்கும் அப்படி ஒரு பெருமையாம் கோதைக்கு, யசோதை இளம் சிங்கம், இளம் சிங்கம். அந்த இளம் சிங்கம் தெருவில் வர்றது எப்படி இருக்குமா, கொண்ட ஓட்டு யசோதையோட குழந்தை கிருஷ்ணனுக்கு வாரி பின்னி முன்னம் பக்கம் கொண்ட போட்டு போலாம், அதை நினைவுபடுத்துறதுக்காக பின்னால பின்னலையும் பின்னிட்டு முன்னால கோதை பிராட்டியால் ஒரு கொண்டையும் போட்டு போலாம், அதுல ரெண்டு முத்து சரத்தையும் தொங்க விடுபடலாம். இப்படித்தான் அலங்காரம் பண்ணிட்டு எம்பெருமானை சேவித்து அவனையே நினைக்க, எம்பெருமானையாவது இவளையாவது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாரும் நினைக்க, ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் அனுகிரகித்தால் கோதைய கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டே இருக்கேன். அங்கிருந்து வர அவர் வரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே இவளுக்கு சொப்பனாகதான் வெடிய காலம். எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு என்னடா சொப்பனாகும்னா, எம்பெருமான் தான் ஆவாம் நமக்கு ஆகறதுல, நாமும் பகவான நினைச்சுன்றதான் படுக்கிறோம். வெற்ற மாதிரியும் குத்துற மாதிரியும் துரத்துற மாதிரியும் கிழிக்கிற மாதிரியும் பாம்பு வாய திறந்து நம்ம கைய வைக்கிற மாதிரியும் இப்படி எல்லாம் கனவு காண்கிறோம். அத்தியாத்ம பக்தியோடு அந்தரங்கமான பக்தியோட பகவான நினைத்து விட்டால் நாம நினைக்கிறது அதிகமாக நினைக்கிறது சொப்பனத்துல தோன்றுமா. வாரணம் ஆயிரம் சூழ வலம் வந்து நாரணம் நம்பி நடக்கின்ற சாட்சாத் எம்பெருமான் கோதை பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரானா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பூராவும் வாசல்ல தோரணங்கள் கட்டியிருக்க, வாழைமரம் கட்டியிருக்க, தென்னம் குறுத்து கட்டியிருக்க, பலவிதமான புஷ்பங்களினாலே பந்தலாக போட்டு அலங்காரம் பண்ணியிருக்க, ஒன்னா ரெண்டா ஆயிரக்கணக்கான யானைகள் பரிவாரத்தோட வருதால் அந்த யானைகள்லாம் தங்கள் நடைய பார்த்து வெக்கப்படுற மாதிரி எம்பெருமான் ரங்கவன்னார் நடந்து வரானாம். நாரணன் நம்பி நடக்கின்றான், சாட்சாத் பகவான் நாராயணனுக்கு நடந்தே பழக்கம் இல்லை. குருடாழ்வார் ஆவாகனத்திலேயே போய் பழக்கம், விமானத்திலேயே போய் பழக்கம், கோதையனுடைய பக்தியில உருகி போன எம்பெருமான் புழுதியடைந்த பொன்மேனியல். ஆழ்வார்கள் சொல்ற, கிருஷ்ணா நீ என்னதான் கருடன்ல போகும், நீ என்னதான் புஷ்ப விமானத்துல போகும், இந்த தெருவில் மண்ணு தெருவில் நடந்து அந்த புழுதியெல்லாம் உன்னுடைய உடம்பு பூரா ஆரத்துல, அதுல உனக்கு என்ன சந்தோஷமோ, புழுதியடைந்த பொன்மேனியன். அந்த புழுதி ஞாபகம் வந்து கொடுத்த, அங்கிருந்து காலை வீசி போட்டு சீக்கிரமா நடக்க கல்யாணம் பண்ணிட்டு வர, வேகமா நடந்து வர, அப்படி கனா கண்டாளாம். உடனே இவளை அழிச்சுண்டு, இது ரொம்ப பைத்தியம் முத்தி போயிடுத்தே, நிஜமாவது கல்யாணமாவது நடக்கிறதாவது, இருந்தாலும் ஒருவேளை ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுட்டு போனா சரியா போயிடுமோன்னு நினைச்சுட்டு பிராட்டியாரும் அழிச்சுட்டு போனாராம். தகப்பன ரங்கன் பள்ளி கொண்டிருக்கானாம், முகே வந்தஹாஸௌ கோத பிராட்டி இப்படி எட்டி பார்த்தாளாம் ஸ்ரீரங்கனே. ரங்கநாதன் காவிரிக்கு மத்தியில படுத்துட்டு இருக்கான், ஆண்டாளுக்காக எதிர்நோக்கி இருக்கான. அந்த முகம் எப்படி இருக்கான், எங்க ஆத்துக்காரி வரப்போறா, அவளை நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன அப்படி ஒரு மந்தஹாசமாம், முகே மந்தஹாசம் நகே சந்திரபாசம். எம்பெருமான் நகத்தை வெட்டி விட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்னாலே மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருக்கும் நகத்தை வெட்டி மருதாணி ஒரு சம்பிரதாயம் நம்ம சமயத்துல உண்டு, இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப மருதையும் காணும் ஆணியும் காணும். அந்த நகத்தை எப்படி வெட்டி விடணும், என்னமோ நாம தான் ரொம்ப ஸ்டைலா
எல்லாம் பண்ணிக்கிறோம், சிவிலைசேஷன் நாகரிகம் பண்டைய காலத்துல கிடையாதுன்னு நினைச்சாளா? நகே சந்திரபாசம், சந்திரன் பிறைச்சந்திரன் இருக்கானே, அந்த பிறைச்சந்திரன் எப்படி அப்படி 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 வளைஞ்சிருப்பானோ அந்த மாதிரி அந்த நகத்தை அப்படி அழகா வளர்ச்சி கட் பண்ணி இருக்கான. முகே வந்தஹாசம் நகே சந்திரபாசம் கரே சாரு சக்கரஹு, கையில சங்கு இருக்குன்னு சொல்லல இந்த ஸ்லோகத்துல, கரே சாரு சக்கரம். ஒருவேளை ஆத்துக்காரி வரத்துக்கு லேட்டா போயிடுச்சுன்னா சுதர்சன வேகமா அனுப்பிச்சு தூக்கிட்டு வந்துடுறான்னு சொல்றது, தூக்கி வச்சிருந்து சக்கர தாழ்வார. கரே சாரு சக்கரம் சுரேச அபிவந்தம் புஜங்கேசயானம், வருத்தத்தோட படுத்துட்டு இருக்கானா? ஏ வீட்டுக்காரன் ஆபீஸ் போயிட்டு வருவோம், அப்படியே கலப்புல சோபாவில வந்து விழுந்துருவான். ஓ மை காட், ஓ ஐம் டயர்ட், படுத்துருவான். சமயக்கட்டில இருந்து வீட்டுக்காரி வருவலாம், என்னங்க ஏங்க அப்படியே படுத்துட்டீங்க? டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐம் டயர்ட். இட்ஸ் நோ ஐம் டயர்ட் சே, ஓகே கீப் குவாய்ட். என்னங்க டயர்டு, இங்க தலகாணி வச்சுங்க என்று தலகாணி கொண்டு வந்து வீட்டுக்காரி கொடுப்பலாம், பையன் கொண்டு வருவான். அப்ப தலகாணி வச்சுக்கா, சே போடாட, ஐம் டயர்ட், அவ கொண்டு வர, தேங்க்யூ. வீட்டுக்காரி கொண்டு வந்து தேங்க்யூ. அதனால கோதை வந்து தலகாணி எடுத்துக் கொடுக்கணுமா இவனுக்கு? அது வரையில் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், விரதம் இருக்கானாம் பகவான் ரங்கநாதன். புஜங்கேசயானம், அவ வந்து தலகாணி எடுத்து கொடுத்தாலுடைய நான் தலகாணி வச்சுக்க மாட்டேன் என்ன சொல்லி அந்த பக்திக்கு அப்படி பாவம் பண்ணின. புஜங்கேசயானம் பஜே ரங்கநாதம், கையில தலகாணி கைய மடக்கி வச்சுட்டு படுத்துனுங்கிறத பார்த்தாலாம் கோதைக்கு பொறுக்கல. சுவாமி என் மடியிலன்னா நீங்க படுத்துக்கணும், இப்படி கைய வச்சுன்னு படுத்துக்கலாமா? நாள் ஹரேஹே அந்யதைவம் நமன்யே நமன்யே ஸ்தோத்திரம் பண்ணாளாம் ரங்கநாதனை பார்த்து. அச்சுத குண அச்சுத கணேச கணேச சீதர தராதர விபுத்த ஜனபுத்த ஆவரண வாரண வினீல கனலீல சீக்கர குணாகர சுபத்ர பல பத்ர கர்ண சுக வர்ணன சுகார்ணவ முராரே சொன்ன ருச்சி ராம்பர சுபர்ணரத்த விஷ்ணு அர்ணவனிகேதன பிரதான பயன்னோ ஜீர்ணயல சத்குண கணார்ணவ நமஸ்தே ஜயதோ ஜன நிவாசோ தேவகீ கர்ப்பவாத சஹிருதய விதிவாசோ வல்லவி கேளிவாச மதித வருண வாசோ பூத தைத்யாரிவாச சகல குண நிவாசோ வெங்கடாத்ரிஷவாத பிரபோ பாரிஜாதஸ்ய மூலே பவித்ரே சுசித்ரே சுபே ஹை மெஹர்மே. கால சலகம் விட்டுட்டுக்காளாம், அது ஆடிண்டே அபிநயத்தோட வராளாம். பிரபோ பாரிஜாதஸ்ய மூலே பவித்ரே சுசித்ரே சுபே ஹை ஹர்மே லசத்ரத்ன பீட்டே கிருதாவாச சீத சமேதா ஜ்வலா கல்பராம பிரசீத அகணித குணக்ராம ஆத்மாபிராம மிருகமதாங்கித பால மித்ரானுகூல நகராஜவர தீர நானா விஹார கதராஜவாக நிர்கத பவ மோக விகஜ பாரித ரேத்திர விஸ்புரத்ர சகலித சுரஜேல சாந்தீக மூல பகவன் பயாபகர பக்த மந்தார நிகம சீர்ஷாராம நித்யாப்த காம சகல கல்யாண குண சாது சந்திராண மகர துவஜாகார மஞ்சுளஹார கலித கௌஸ்துப சோப காலமேகாப பலபத்ர கிருத கேல பாலகோபால மதன கோபால சன்மானதசீலா முதமேஹி தேஹி முதபுனி பிருந்தவல்ய சாரசாட்ச முகுண்ட சச்சிதா.
ஆனந்த முகே மந்தஹாசம் நகே சந்திரபாசம் சுரேச அபிவந்தியம் புஜங்கே சயானம் பஜே ரங்கநாதம் ஹரே ஹன்யதெய்வம் நமன்யே நமன்யே. எம்பெருமானே உன்னைத்தான் என்னுடைய பர்த்தாவாக என்னுடைய கணவனாக என் உன்னத்தான் என்னுடைய மனவாளனாக நான் வரிச்சுட்டேன். இனிமே இந்த இடத்துல இனி வேறு யாருக்கும் இடமில்ல. அந்த இடத்துல கோதை எம்பெருமான பார்த்து சொன்னாலாம், பெருமானே ஒருவேளை நீ கேட்கலாம், நான் வாசப்படியில் வந்து நிற்கிறேன், இன்னும் வாடி, ஏண்டி அங்க நிற்கிறேன், எழுந்து உள்ளவா, உள்ள வந்துரு, உன் மடியில தலையை வச்சு படுத்துக்கிறேன் என்று சொல்ல மாட்டியா, பேசாத படுத்துட்டு இருக்கே, நான் வந்து இப்படி மௌனமா இருக்கே, இது என்ன நியாயம்னு கேட்கிறாளா. அப்ப சொல்றாளாம், ஒருவேளை எம்பெருமானே நீ ஏற்கனவே லட்சுமி பிராட்டிய கல்யாணம் பண்ணிண்டவே, அவளை எப்பொழுதும் மார்பிலேயே வச்சுருக்கே, ஒருவேளை நான் கிட்ட வந்தா சக்கரத்தி தேசத்தினால லக்ஷ்மி என்ன விரட்டிடுவளோ நினைக்காதே. எந்த ஜெகன்மாதா லக்ஷ்மியே ஒன்னு ஹிருதயத்துல வச்சுருக்கியோ, ஒன்னுடைய ஒன்னையும் அவளையும் சேர்த்து நான் என்ன ஹிருதயத்துல வச்சுருக்கு. எம்பெருமானே உள்ள வரணாப்பா, கூப்பிடுனாளாம் கோதே என்ன கூப்பிட்டானா, உள்ள போனவள் தான் மற்றவாளுக்கெல்லாம் இன்னைக்கும் சமாதி இருக்கிறதாக சரித்திரம். பிராட்டியாருக்கு மட்டும் ஆண்டாளுக்கு ஆண்டவனையே ஆண்டாளோன், அதனால தமிழ் அவளுக்கு ஆண்டாள்னு பேரு. அவளுக்கு சமாதி இல்லை. ஏ எம்பெருமான கல்யாணம் பண்ணிண்டு வாளுக்கு பிறப்பு உண்டா இறப்பு உண்டா? அப்படியே ரங்கநாதனுடைய அந்த மூலஸ்தான கர்ப்ப கிரகத்துல இவ கண்ணுக்கு தெரியறதா 33 கோடி தேவதைகளும் 1000 யானைகள் அத்தனையும் வெள்ள யானைகளாம், இந்திரன் சாமரம் வீசிட்டு இருக்கான, வருணன் பன்னீர் தெளிக்கிறானாம், அக்னி வாயு ரெண்டு பேரும் அப்படி மிதமான காத்து உண்டு பண்ணிட்டு இருக்காராம், தேவர்கள் எல்லாம் நல்ல கோஷங்களையா, சப்தரிஷிகள் சனகாதி முனிவர்கள் மகான்கள் எல்லாம் வேதங்களை கூறிக்கொண்டிருக்கலாம். இத்தனை பேரையும் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள கோதை பார்க்க அவர் கையை நீட்டினாலும் படுத்துன்ற பெருமாள் ரங்கமன்னார் எழுந்து உட்கார்ந்த படுத்துன்ற போது ரங்கநாதன் எழுந்து நின்றுட்டானா, ரங்கமன்னாரவன் அப்படி எழுந்து நின்று கைலாக கொடுத்தானா, ஆண்டாள் அப்படி கையை பிடிச்சி கைத்தளம் பற்ற கனா கண்டேன்னு சொன்னிய கோதை கனர் இல்லை நிஜம் வான் இழுத்துண்டானாம். அவ்வளவுதான் மறைஞ்சு போயிட்டாள், யாருக்குமே தெரியல. அப்பேற்பட்ட கோதையை நினைச்சவாளுக்கும் இந்த கோதையினுடைய சரித்திரத்தை கேட்டவாளுக்கும் என்னடா கிடைக்கும்னா வீண் போகாது. ஏதோ கதை நினைக்க வேண்டாம். எவ்ரி சவுண்ட் ஹேஸ் காட் அ வைப்ரேஷன் சொல்லியிருக்கேன். அந்த வைப்ரேஷன் நம்ம ஆன்ம வடிவம். அத ஒரு நாளைக்கு அந்த கோதை எப்படி எம்பெருமான மணந்து அவனோடு இரண்டரை கலந்து இன்னைக்கு அவளையல் நாம் ஜெகன்மாதாவை வணங்குறோமோ அந்த நிலை அந்த பேரின்பம் அந்த சாயுஜ்யம் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமில்ல, இந்த கோதநாச்சியார் கதையில ஒரு ரகசியம் இருக்கு. இது யாரு சொன்னார்னா, பின்னால வந்த பராசர பக்தர்னு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனையே நினைச்சுட்டு இருந்தார், அப்பேற்பட்ட மகாத்மா. அவர் சொல்றாராம், கோதையினுடைய கல்யாணத்தை கோதை எம்பெருமான வழிபட்டதே யாரு நினைக்கிறாரோ, இந்த மார்கழி மாசத்துல 30 நாளும் தப்பாமே இந்த 30 பாவைகளை திருப்பாவைய மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரீர் என்று ஆரம்பிச்சு அந்த 30 வாக்களையும் யாரு கன்னியா குழந்தைகள் கல்யாணமாகாத குழந்தைகள் அதிகாலையில எழுந்திருந்து தலைக்கு ஸ்நானம் பண்ணி மஞ்ச தேய்ச்சி குளிச்சு நல்லா புதிய தூய்மையான ஆடைய துவச்ச ஆடையோ அல்லது புத்தாடையோ உடுத்தி நெத்தியில குங்குமத்தை இட்டு அந்த ரங்கநாதனையும் ஆண்டாளையும் தியானம் பண்ணி இந்த 30 பாசுரங்களையும் அன்னைக்கு 30 நாளும் ஒருவேளை உப்பில்லாமல் ஆகாரம் உட்கொண்டு பத்தியம் இருந்து ஒருவேளை ஆகாரம் அதுவும் உப்பில்லாத ஆகாரம் இப்படி சாப்பிட்டு 30 நாட்களும் தப்பாமே இப்பாவைகளை செப்பி வழிபடுகின்றவர்களுக்கு ரங்கநாதன் எப்படி மனவாளனாக கோதைக்கு கிடைச்சானோ அந்த மாதிரி
பரம அனுகிரகமான நல்ல பிள்ளையாண்டான், இந்த பெண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி கொள்ளுவான், மனைவியாக ஆக்கிக் கொள்வான். எத்தனை வயசாகட்டும், கல்யாணமாகாத குழந்தை இந்த விரதத்தை இருந்தா சத்தியமா கல்யாணம் நடக்கும் என்று பராசர பட்டர் கூறினார். சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட அந்த கோதையின் ஆட்சியார கேட்ட எல்லாருக்குமே சகல பாக்கியங்கள், குறிப்பாக கல்யாணமாகாத குழந்தைகள் இந்த கதையை கேட்டு அந்த ஆண்டாளையும் அந்த ரங்கநாதனையும் நினைச்சு இந்த பாசுரங்களை பாடி பக்தி செலுத்துவார்களானால் அவர்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் என்று இந்த புராணனுடைய பலன். புருஷாரா இருக்கிறவர்கள் கேட்டவர்களுக்கு நல்ல ஆயுள் விருத்தி, ஆரோக்கியம், தாரித்யம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். பராசரர் தாரித்யமே வராதான். இந்த ஆண்டாளுடைய சரித்திரத்தை கேட்டா அப்பேற்பட்ட சகல பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லி வேண்டி மறுபடியும் 21ஆம் தேதி சந்தி ஒரு அன்பர் நவநீத சோராய நந்தாதி கோபதி கோரக்ஷிணி கோபிகா வல்லபாய நாரத முனீந்திர நூத நாமதேய நாராயண நந்த தீர்த்த குரவே விஜய மங்களும் நித்ய சுபமங்களும் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அதையே சொல்லணும் நூறு ஆண்டாள் திருவடிகளே சரணம். நான் கோதா காந்த ஸ்மரணம்னு ஜானகி காந்த ஸ்மரணம்னா ஜெய ஜெய ராம ராமங்கிற இல்ல, கோதா கோதா காந்த ஸ்மரணம்னா எல்லாரும் ரங்க ஜெய ஜெய ரங்க ரங்கான்னு சொல்லணும். ஜெய் கோதா காந்த ஸ்மரணம் நம பார்வதி பதயே ஜெய் பராசக்தி தேவிகி வெற்றிவேல் முருகனுக்கு சத்குரு ஞானானந்த மூர்த்திகி ஆஞ்சநேய சுவாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம். ராதே கிருஷ்ணா.